வீடியோஸ் எதுவுமே புதுசு கிடையாது. ஒன் இயர் முன்னாலே இந்த வீடியோஸ் வந்து ஒரு செலக்ட் பீப்புள்கிட்ட, டாப் பர்சன்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், ஆஃபீஸர்ஸ், மீடியா பர்சன்ஸ் கிட்டலாம் வலம் வந்திருக்கு. கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு இந்த விஷயம் சம்மந்தமாக மீடியா எதுவும் தகவல் எதுவும் வெளியிடக்கூடாதுன்னு கேக் ஆர்டர் வாங்குகிறான். இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு உத்தரவு. நம்முடைய நீதிமன்றங்கள் சில நேரங்களில் மிக மிக மோசமான அயோக்கியத்தனமான தீர்ப்புகளை அளிக்கும் என்பதற்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 3000 பெண்கள், 2900 பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஆபாச காட்சிகள் நிறைந்த வீடியோஸை உள்ளடக்கி அந்த பென்ட்ரைவு கர்நாடகா முழுவதும், குறிப்பாக அவர் இருக்கக்கூடிய அந்த ஹசன் மாவட்டம் என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து தெரு தெருவாக கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதான் அவரோட தொகுதியின் தொகுதி பஸ் ஸ்டா அவர் நிற்கிற தொகுதி பஸ் ஸ்டாண்டில், ஹாஸ்பிட்டல்ஸில், பொது இடங்களில், மார்க்கெட் பிளேசஸில், வழிபாட்டு தலங்களில், பஸ் ஸ்டாண்டில் ஏறி எல்லா பஸ்லேயும் ஒரு சீட்டில் ஒன்று ஒன்று வச்சுட்டு போயிடுவானுங்களாம். இந்த மாதிரி வந்து மின்னல் வேகத்தில் செயல்பட்டுருக்காங்க. பொள்ளாச்சி விவகாரமாக தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். பொள்ளாச்சி விவகாரமாக நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, இங்கேயே நான் சொல்கிறேன், பொள்ளாச்சி விவகாரத்தால் திமுகத்தோ அதிமுக தோக்கலை. அது பொள்ளாச்சி விவகாரம் இல்லாட்டியும் தோற்றுருக்கும். ஆமாம், பொள்ளாச்சி விவகாரம் இல்லாட்டியும் அது தோற்றுருக்கும். பொள்ளாச்சி விவகாரம் எப்போ வருது? 19 பிறகு வருது. 19 21 நடுப்புற வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வருது. அறுத்து அரிசிட்டு ஜெயிச்சாங்களே, எப்படி ஜெயிச்சாங்க? இந்த காரணத்தை வச்சு மோடிக்கு ஓட்டு போடுறதோ போடாமல் இருக்கிறதோ நடக்க போகிறது கிடையாது. அதுவும் மாட்டினவன் ஜனதாதள் எஸ்ஸோட எம்பி, சிட்டிங் எம்பி ஆகும், பிஜேபி எம்பி கிடையாது. பிஜேபி எம்பி இருந்தனா கூட கூடுதல் அழுத்தம் இருந்திருக்கலாம். இது ஒரு ப்ரெஷர் தான் பிஜேபிக்குன்னு நான் மறுக்கலை. பட் பிஜேபியோட வெற்றி தோல்வியையே தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த இஷ்யூ கர்நாடகாவில் வரும்னு நான் நம்பலை. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்கங்க, இதை பிளாக்மெயில் பண்ணி தான் ஜனதாதள் எஸ்ஸை பிஜேபி அமித்ஷா மோடி அலைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணி இந்த வீடியோ இப்போ வெளியில் வருதுங்க. அது முதல்ல சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கிட்டே இருக்குது, மத்திய உளவு அமைப்புகள் கிட்டே ஏற்கனவே இருக்குது. அவன் தான் எல்லோரும் என்ன பண்ணுறான், எல்லாரோட எதிர்கட்சி குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், எல்லா மாநிலங்களையும் பிஜேபிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய, பிஜேபிக்குள்ளே அவர்கள் சந்தேகப்படக்கூடிய தலைவர்களோட உள்ளாடைகளின் நிறங்களை முதற்கொண்டு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இது தெரியாதா? ஒரு முன்னாள் பிரதம மந்திரியோட பேரை இந்த மாதிரி வந்து கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான். ஆயிரக்கணக்கான பெண்கள் வாழ்க்கையை சூறையாடியிருக்கான். அதை வீடியோ எடுத்திருக்காங்கன்னா இதை காங்கிரஸ் பெருசு ஆக்கலைன்னா தான் காங்கிரஸை நீங்கள் கேள்வி கேட்கணும். இது பெருசாக்க வேண்டிய விஷயம் தான். இது இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான். இது ஒரு முன்னாள் பிரதம மந்திரியோட பேரை பிஜேபியோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய மோடியோட ஆசீர்வாதம் பெற்ற வேட்பாளர் இதை செய்கிறாருன்னா இது அரசியலாக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க? அல்வாவா கிண்டுவாங்க. நட்டா வந்து அந்த பொண்ணோட அப்பன் வீட்டுக்கு போகிறார். அவர் ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர். நட்டா போறாருங்க, ஜேபி நட்டா. இந்த மாதிரி கேஸ் ஊருக்கு நாலு நடக்கும். பாஜக தலைவர் போறாருங்க. ஏன் இந்த மாதிரி கேஸ் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல நடக்கலையா? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். சார், கர்நாடகா மட்டும் இல்லை, இந்திய நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுவது பிரஜ்வல் ரேவண்ணா அவர்களுடைய அந்த வீடியோக்கள் தான். கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள், 2000 பென்ட்ரைவுகள்லாம் சொல்லப்படுது. இப்போ அவர் வந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க கட்சியிலேருந்து, அவங்களோட கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணியிருக்காங்கன்றது தான் செய்தியாக இருக்குது. இந்த சம்பவம் இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது, குறிப்பாக கர்நாடகாவில் எப்படி எதிரொலிக்க போகுது? இல்லை, அவர் முதல்ல நீங்கள் தெரிவிக்க வேண்டியது என்னென்னா, அவர் யார்? அவர் எம்பி, ஜனதாதள் செக்யூலர். அவர் கட்சி மதசார்பற்ற ஜனதாதளம், முன்னாள் பிரதமர் தேவகவுடா கட்சி எம்பி, தேவகவுடாவுடைய மகனோட மகன், தேவகவுடாவோட சொந்த பேரன். அவர் வந்து இந்த முறை தேர்தலில் நிற்கிறார். ஐ திங்க் அவர் கேம்பெயின் மோடி அவருக்காக பிரச்சாரம் பண்ணார்னு நினைக்கிறேன். நான் தேர்தல் ஃபஸ்ட்டு ஃபேஸில் முடிஞ்சிச்சோ அல்லது அடுத்த ஃபேஸில் அவங்களுக்கு நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 14 நடக்குது 28 கான்ஸ்டிடுவன்சிஸில். அங்கே அவர் ஏற்கனவே அவர் மீது வந்து வழக்குகள் இருந்தன. அவர் பாலியல் பெண்களை வந்து பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும், அசால்ட், செக்ஷுவல் அசால்ட் பண்ணதாகவும், அதை வீடியோ எடுத்து மிரட்டினதாகவும் ஏற்கனவே அவர் மீது புகார்கள் இருந்தன. இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பென்ட்ரைவில் 2900 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கும் பாலியல் துன்புறுத்தலுக்கும் ஆளானதாகலாம் தகவல்கள் வருகின்றன. எல்லா வயது பெண்கள், சீனியர் சிட்டிசன் சொல்லக்கூடிய முதிர்கண்ணிகள் கூட அதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ரொம்ப 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 வேதனையான கேடுகட்ட விஷயம் அது. இந்த விஷயம், இந்த வீடியோஸ் எதுவுமே புதுசு கிடையாது. ஒன் இயர் முன்னாலே இந்த வீடியோஸ் வந்து ஒரு செலக்ட் பீப்புள்கிட்ட, டாப் பர்சன்ஸ், பாலிட்டிஷியன்ஸ், ஆஃபீஸர்ஸ், மீடியா பர்சன்ஸ் கிட்டலாம் வலம் வந்திருக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாரு, அவர் அந்த ரேவண்ணா, அவர் பேர் என்ன, பிரஜ்வல் ரேவண்ணா, கர்நாடகா ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டு இந்த விஷயம் சம்மந்தமாக மீடியா எதுவும் தகவல் எதுவும் வெளியிடக்கூடாதுன்னு கேக் ஆர்டர் வாங்குகிறான். இது ரொம்ப அயோக்கியத்தனமான ஒரு உத்தரவு. நம்முடைய நீதிமன்றங்கள் சில நேரங்களில் மிக மிக மோசமான அயோக்கியத்தனமான தீர்ப்புகளை அளிக்கும் என்பதற்கு கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த விஷயம் வெளியில் வராமல் இருந்தது. இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் ஐ திங்க்
எலெக்ஷன் ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்ச பிறகோ அல்லது முதல் நாளோ, அவங்க 26ஆம் தேதி தான் அவங்களுக்கு எலெக்ஷன் ஃபஸ்ட் ஃபேஸில் நமக்கு, ரெண்டாவது ஃபேஸ் 19 நமக்கு, 26 அவங்களுக்கு ரெண்டு ஃபேஸாக நடக்குது. நமக்கு ஒரு ஃபேஸ், அவங்களுக்கு ரெண்டு ஃபேஸ், மொத்தம் 28 தொகுதி. ஏப்ரல் 26, 14 தொகுதிக்கு நடந்தது, மே 7ஆம் தேதி அடுத்த 14 தொகுதிக்கு நடக்குது. ஐ திங்க் இவரோட தொகுதிக்கு நடந்துச்சா நடக்கலான்னு எனக்கு தெரியல. அவர் வந்து மோடி பிரச்சாரம்லாம் அவருக்காக பண்ணார். அதுக்கு முதல் நாளே அந்த வீடியோ வெளியில் வருது. அது ஏற்கனவே வந்த வீடியோ, இப்போ பெரிய அளவில். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2000 பெண் ட்ரைவ், கிட்டத்தட்ட 3000 பெண்கள், 2900 பெண்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஆபாச காட்சிகள் நிறைந்த வீடியோஸை உள்ளடக்கி அந்த பென் ட்ரைவு கர்நாடகா முழுவதும், குறிப்பாக அவர் இருக்கக்கூடிய அந்த ஹசன் மாவட்டம் என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து தெரு தெருவாக கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதான் அவரோட தொகுதியும் தொகுதி, பஸ் ஸ்டாண்ட், அவர் நிற்கிற தொகுதி பஸ் ஸ்டாண்டில், ஹாஸ்பிட்டல்ஸில், பொது இடங்களில், மார்க்கெட் பிளேசஸில், வழிபாட்டு தலங்களில், பஸ் ஸ்டாண்டில் ஏறி எல்லா பஸ்லேயும் ஒரு சீட்டில் ஒன்று ஒன்று வச்சுட்டு போயிடுவானுங்களாம். இந்த மாதிரி வந்து மின்னல் வேகத்தில் செயல்பட்டுருக்காங்க. இது ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூ ஆனோன்னா, கர்நாடகா கவர்மெண்ட், கர்நாடக மகளிர் ஆணையம் மாநில முதலமைச்சருக்கு புகார் கொடுக்குது. அதன் பேரில் புகார் பதிவு செய்யப்பட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்படுகிறது. இது குறித்து விசாரிப்பதற்காக ஒரு மூத்த அதிகாரி ஒருவர் விசாரணை அதிகாரியாக, ஏற்கனவே கௌரி லங்கேஷ் ஒரு எழுத்தாளர் படுகொலை செய்யப்பட்டார் ஆர்எஸ்எஸ் தீவிரவாதிகளால், அவருடைய அந்த வழக்கை விசாரித்த அதிகாரி இதில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, இதில் அவர் அந்த பிரேவண்ணா, அவர் பேர் என்ன சொல்லுங்க, பிரஜ்வல்லோட அப்பா ரேவண்ணா, தேவகட மகனும் அதில் இன்வால்வ், அவங்க ரெண்டு பேருமே அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, இது 3 வருஷத்துக்கு முந்தின வீடியோன்றார், ரொம்ப கூலாக சொல்கிறார். அது இல்லைன்னா மறுக்கல, 3 வருஷத்துக்கு முந்தின வீடியோ. அதை விட இன்னொன்று சொல்லியிருக்காங்க சார், காங்கிரஸ் இது ரொம்ப தேவையில்லாமல் பெருசாக்குது. அவ்வளோதான், காங்கிரஸ் வந்து இது தேவையில்லாமல் பெருசாக்குதுன்னு சொல்கிறாங்க. இது பற்றி எரியுது இப்போ கர்நாடகா. ஒரு ஃபேஸ் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் அடுத்த ஃபேஸ் இருக்குது. இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், வழக்கமாக இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும், சில நேரங்களில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது, நம்ம அதை உறுதியாக அதை கணிச்சிட முடியாது. இன்ஃபேக்ட் ஒரு கட்சியை வந்து நீங்கள் இதை வச்சு இடப்பட முடியாது. ஒரு கட்சியில் எத்தகைய கைவர்கள் இருக்காங்கன்னா அதுக்கு கட்சி பொறுப்பாகாது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, எலெக்ஷன் டைம்ன்றதுனால அந்த ஹீட்டு வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது, இது இந்த பிரச்சனை என்பது தேசத்திற்கே தலைகுனிவு. கர்நாடக மாநில அரசியலில் வந்து மும்முனை போட்டி தாங்க எப்பயுமே, காங்கிரஸ், பிஜேபி, ஜனதாதள், மூணு தான். முதல்ல சில நாட்கள் காங்கிரஸ் இருக்கும், அப்புறம் பிஜேபி இருக்கும், அப்புறம் மறுபடியும் பிஜேபி நம்பர் 1, காங்கிரஸ் நம்பர் 2, நம்பர் 3 எப்பயுமே ஜனதாதள் தான். அவங்க ஏற்கனவே அவங்களுடைய வாக்கு வங்கி என்பது சிதறி சின்ன பின்னமாகிவிட்டது. பிஜேபியோடும் போனதில் ஜனதாதளோட வாக்கு வங்கியில் கணிசமான அளவு முஸ்லீம்ஸ், அவர்கள் பிஜேபி அலைன்ஸ் வந்தோடனே அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ இந்த தேர்தலில் அவர்கள் மண்ணைக்காக போவது, ஜனதாதள் செக்யுலர் மண்ணைக்காக போவது உறுதி. இந்த விவகாரம் அங்கே பிஜேபிக்கு, ஏன்னா கர்நாடகாவில் தான் பிஜேபிக்கு லாஸ்ட் டைம் மொத்தம் 28 சீட்டில் 25 சீட்டு கர்நாடகாவில் பிஜேபி கிடச்சது, 1 ஜனதாதள், எஸ், 1-2 காங்கிரஸ். இந்த முறை 25 கண்டிப்பாக கிடைக்காது. அங்கே எப்படியும் வந்து 10 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரஸ் வெற்றி பெறும். அதாவது பிஜேபி அங்கே 10 தொகுதிகளை இழக்கும் என்பதுதான் உண்மை. இதுதான் பிஜேபிக்கு இன்றைக்கி கடுமையான அழுத்தத்தை கொடுத்துருக்கிறது. தேசிய மகளிர் ஆணையம் லேட்டாக வீழ்ச்சிக்கிட்டு இன்றைக்கி நோட்டீஸ் அனுப்பியிருக்குது. மாநில மகளிர் ஆணையம் ஏற்கனவே அவங்க நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க, தேசிய மகளிர் ஆணையம் லேட்டாக நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இது நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க, இது வந்து பாதகமாகவும் இருக்கலாம், சாதகமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது எப்படி சார் சாதகமாக உங்களுக்கு அமையிறதுக்கு? இல்லை, சாதகமாக அமையும் நான் சொல்லுறேன். சாதகம், அதாவது பாதகமாக அமையலாம், பாதகமாக அமையலாம், பாதகமாக அமையாக அமையாது. ஏன்னா இது என்ன மாதிரியான சி, ஒரு மனித உளவியல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான இஷ்யூஸில் வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அசம்பிளினா வேறு, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் மோடி வேணுமா வேணாமான்றது தான். இந்த காரணத்தை வச்சு மோடிக்கு ஓட்டு போடுறதோ போடாமல் இருக்கிறதோ நடக்க போகிறது கிடையாது. அதுவும் மாட்டினவன் ஜனதாதள் எஸ்ஸோட எம்பி, சிட்டிங் எம்பி, அவன் பிஜேபி எம்பி கிடையாது. பிஜேபி எம்பியாக இருந்ததுன்னா கூட கூடுதல் அழுத்தம் இருந்திருக்கலாம். இது ஒரு ப்ரெஷர் தான் பிஜேபிக்குன்னு நான் மறுக்கலை. பட் பிஜேபியோட வெற்றி தோல்வியையே தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த இஷ்யூ கர்நாடகாவில் வரும்னு நான் நம்பலை. நான் அதை உறுதியாக நம்புகிறேன். அதாவது வந்து இது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் வராது இந்த மாதிரியான இஷ்யூஸ் எப்பயுமே. எதுலனா பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன் தான் வேறு, அங்கே டிசைடிங் ஃபேக்டராக வரலாம் சில தொகுதிகளில். பார்லிமெண்ட்டில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு இஷ்யூஸ் வேறு, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம தமிழ்நாடை பற்றி பேசும்போது அடிக்கடி பல தடவை நம்ம கடந்தா பல வாரங்களை சில வாரங்களாக நம்ம பேசும்போது பேசியதான், ஜாதி, மதம், பணம், உள்ளூர் காரணிகள், கேண்டிடேட்டை பற்றின விஷயங்கள், இவையெல்லாம் வந்து டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட், நான் சொல்கிறது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் பாதிக்காது. ரொம்ப கேடுகட்டவனாக இருந்தான்னா ஓகே, அப்படியே இருந்தாலும் அது அந்த ஒரு தொகுதி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹசன் தொகுதியில், ஒருவேளை அது தேர்தல் முடிஞ்சுதான் முடியலன்னு எனக்கு தெரியல, இன்கேஸ் அது இருக்குன்னா இந்த இஷ்யூவால் அங்கே வேணால் பாதிப்பு வரலாம். பட் அதை வச்சு மற்ற இடங்களில் அந்த ஒட்டுமொத்த கட்சியும் அது வந்து பாதிக்காது அப்படின்னு அப்படி தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாதிக்காது. அதுவும் இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது பிஜேபியை பாதிக்குமா பாதிக்காதான். பிஜேபி இஸ் த மேஜர் ஃபேக்டர். சார் இது இப்படி எடுத்துக்கலாமா சார், அதிமுகவோட அந்த பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி? எஸ்,
அப்படி எடுத்துக்கலாமா? கிட்டத்தட்ட அப்படி தான் எடுத்துக்கணும். பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும். பொள்ளாச்சி விவகாரம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கும்போது நீங்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. பார்லிமெண்ட் எலெக்ஷன் இது எந்த அளவுக்கு பாதிக்கும்னா, இங்கேயே நான் சொல்கிறேன், பொள்ளாச்சி விவகாரத்தால் திமுகத்தோ அதிமுக தோக்கலை. அது பொள்ளாச்சி விவகாரம் எல்லாத்தையும் தோற்றுருக்கும். ஆமாம், பொள்ளாச்சி விவகாரம் இல்லாட்டியும் அது தோற்றுருக்கும். பொள்ளாச்சி விவகாரம் எப்போ வருது? 19 பிறகு வருது. 19 21 நடுப்புற வருது, பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு வருது. அறு தரிசிட்டு ஜெயிச்சாங்க, எப்படி ஜெயிச்சாங்க தெரியுங்க? அசம்பிளியில் சி என்னோட கணிப்பு என்னன்னு கே, இது ரொம்ப கேடுகட்ட காரியம். இதை செஞ்சவனை வந்து நீங்கள் வந்து பிடிச்சி உள்ளே போட்டு வந்து 10 உள்ளே போட்டால் கூட தப்பு கிடையாது. இந்த மாதிரியான ஆளுங்களை வந்து நீங்கள் அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, கேடுகட்ட காரியம். இதெல்லாம் எவனுமே டிஃபெண்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் மனித உருவில் நடமாடக்கூடிய மிருகங்கள். ஆனால் இந்த மாதிரி மிருகங்கள் எல்லா கட்சியிலையும் இருக்குது. இதை வச்சு ஒரு கட்சியை எடப்பட முடியாது. நான் இதை உறுதியாக சொல்லுவேன். இது பிஜேபியில் நடந்திருந்தாலும், காங்கிரஸில் நடந்திருந்தாலும், திமுகவில் நடந்திருந்தாலும், அண்ணா திமுக நடந்தாலும், ஜனதாதள் செக்யூலர் இப்போ நடந்திருக்கு, யார் எந்த கட்சியில் நடந்திருந்தாலும், நீங்கள் ஒரு கட்சியை இதை வச்சு முடிவு பண்ண முடியாது. பார்ட்டி இதை செய்யாது. அந்த பார்ட்டியில் உள்ள சில இண்டிவிஜுவல்ஸ் இதை செய்வான். நடவடிக்கை எடுக்கிறானா இல்லையான்றதான். நடவடிக்கை எடுத்திருக்கான், நீக்கியிருக்கான். இதில் எதுவுமே புதுசு இல்லை. 1 முன்னால் இருக்கிற விஷயம். கரெக்டாக எலெக்ஷன் டைமில் காங்கிரஸ்காரன் இதை தூக்கி வெளியில் விட்டுருக்கான். எலெக்ஷன் டைமில் இது லீக் ஆயிருக்கு. அதுதான் நேற்று அவங்க ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை உயரதிகாரி ஏடிஜிபி ஒருத்தர் இந்தியாவுடைய தொலைக்காட்சியில் நேற்று நைட் 9 பேசும்போது தான் சொல்கிறார், எல்லாமே இதில் புதுசு கிடையாது, எல்லாமே பழசு. இதில் தப்பு எங்கே வந்ததுன்னா, கர்நாடகா ஹைகோர்ட் அந்த கேக் ஆர்டர் போட்டாங்க. சில நேரங்களில் நம்முடைய உயர்நீதிமன்றங்கள் ரொம்ப ரொம்ப மோசமான தீர்ப்புகளை கொடுத்து விடுகின்றன. தனி மனித சுதந்திரங்களை பற்றி கவலையப்படாமல் கேக் ஆர்டர்ன்றது தடுக்கிறது, செய்தி போடக்கூடாது. அது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்லாம் நீங்கள் பண்ணணும். இங்கே ஆராசா போய் வாங்கினாருங்க 2010 14 முன்னால், 2009-10 2G விஷயத்தை ஆனந்த விகடன் ரொம்ப அதிகமாக எழுதும்போது கேக் ஆர்டர் வாங்கினார் போய் ஹைகோர்ட்டில். சந்துரு, ஜஸ்டிஸ் சந்துரு தான் அதை லிஃப்ட் பண்ணார். கேக் ஆர்டர் கொடுக்க மாட்டேனார் முதல்ல, சாரி கேக் ஆர்டர் கேட்கும்போது நான் கொடுக்க முடியாது, இதெல்லாம் வந்து சுதந்திரம் அப்படின்ட்டார். இவன் என்ன, அவர் என்ன பண்ணார், பெஞ்சில் போய் வாங்கினார், இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி 2G. அதனால் ஆராசாவில் தப்பிக்க முடிஞ்சுதா? ஜெயிலுக்கு தானே போனார். திமுக ஒரு தேர்தலையே பலி கொடுத்தது இல்லை. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப அவலமான விஷயங்கள். இதனால் ஒரு கட்சியோட வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும் என்று நான் கருதவில்லை. மேக்ஸிமம் அந்த தொகுதியில் வேணால் பாதிக்கலாம். இந்த இஷ்யூவால் ஒரு கட்சியோட பார்லிமெண்ட்டில் நான் திரும்ப சொல்கிறேன், வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது. இல்லை, இப்போ பாஜக சார்பில் இப்போ மோடியோ அமித்ஷாவோ போய் அவங்களுக்கு வந்து ஆதரவாக பேசும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதாவது இதுக்கு மேலே பேசினாங்கன்னா பிரச்சனை தான். இதுக்கு மேலே பேசினா நீங்கள் சொல்கிறது இல்லை, அந்த தொகுதியில் மட்டும் இல்லை, பொதுவாகவே அவங்களுக்கே அதை கண்டுக்காமல் விட்டு கடந்து போனாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் சொல்கிறது கரெக்ட். இவங்க போய் பேசினாங்கன்னா சீண்டு விடுற மாதிரி எதிராக திரும்பும். இவங்க அது டாப் லீடர்ஸ் அதை தொடமாட்டாங்க, கடந்து போவாங்க, பிரச்சாரத்தையே தவிர்த்துருவோம். இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இதை பிளாக்மெயில் பண்ணி தான் ஜனதாதள் எஸ்ஐ பிஜேபி அமித்ஷா மோடி அலையன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பிளாக்மெயில் பண்ணி இந்த வீடியோ இப்போ வெளியில் வருதுங்க. அது முதல்லே சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கிட்டே இருக்குது, மத்திய உளவு அமைப்புகள் கிட்ட ஏற்கனவே இருக்குது. அவன் தான் எல்லாரும் என்ன பண்ணுறான், எல்லாரோட எதிர்கட்சி குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் எல்லா மாநிலங்களையும் பிஜேபிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய, பிஜேபிக்குள்ளே அவர்கள் சந்தேகப்படக்கூடிய தலைவர்களோட உள்ளாடைகளின் நிறங்களை முதற்கொண்டு தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இது தெரியாதா? இந்த வீடியோஸ் எல்லாம் 3-4 முன்னாலே அமித்ஷா மோடிக்கு தெரியும். இன்ஃபேக்ட் இதை காமிச்சு தான் குமாரசாமியும் தேவகவுடாவையும் பிளாக்மெயில் பண்ணி அவங்க அலையன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனால் இப்போ இன்றைக்கி அது வெடிச்சிச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க, தேர்தல் வரைக்கும் இந்த வீடியோ வெளியில் வராதுன்னு நினச்சாங்க, இப்போ வெளியில் வந்துச்சு. ஏங்க, அவங்க கட்சியோட அந்த குறிப்பிட்ட மாவட்டம் இருக்குல்ல, அந்த ஹசன், அந்த மாவட்டத்தோட பிஜேபி தலைவர் இவருக்கு லெட்டர் எழுதுறாரு, பிஜேபி சீனியர் லீடர்ஸ்க்கு லெட்டர் எழுதுறாரு, பிஜேபி லீடர் எழுதுறாரு, இவன் கேடுகட்டவன், இவன் பொம்பளை பொறுக்கி இந்த மாதிரி நிறைய வீடியோ வச்சுருக்கான். இன்ஃபேக்ட் அவர் தான் முதல்ல தூக்கி விடுறான் வீடியோவை. இனிமேல் இவங்களோட அலையன்ஸ் போனாலும் நமக்கு ரொம்ப அவலமாக இருக்கும்னு சில மாதங்களுக்கு அவர் கடிதம் எழுதுறாரு. இவன் அதையும் மாரி வைக்கிறான். இவர் என்ன பண்ணார், அந்த பிஜேபி லீடர் பண்ண, அவர் நினச்சிட்டு இருக்காரு தான் சொல்லி தான் ஹைகமாண்டுக்கு தெரியும்னு. இது 4 மோடிக்கு தெரியும். இதை காமிச்சு தான் அவங்க அலையன்ஸுக்கு எழுத்திருக்காங்க. அவங்க என்ன நினச்சாங்க, கேக் ஆர்டர் இருக்குது, எலெக்ஷன் வரைக்கும் இது வெளியில் வராதுன்னு நினச்சாங்க. எலெக்ஷன் மத்தியிலே வந்துச்சு. ஆனால் வெளியிட்டது பாஜக இல்லை. வெல், முதல்ல வெளியிட்டது பாஜக, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா காங்கிரஸ் தான் வெளியிட்டதுன்றாங்க. அது ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியிட்டிருக்கலாம், தனித்தனியாக வெளியிட்டிருக்கலாம். ஏன்னா இவனை பிடிக்காதவங்க ரொம்ப பேர் இருக்காங்கன்றாங்க. தேவகவுடா ஃபேமிலிக்கு அவ்வளோ எதிரிகள் அங்கே. தேவகவுடாக்கே இது தெரியுன்றாங்க. தேவகவுடா கிட்ட 10 முன்னால் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண ஒருத்தர் நேற்று பேட்டி கொடுக்குறாரு, ஒரு முஸ்லீம். அவர் சொல்கிறார், தேவகவுடாவுக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது அந்த குடும்பத்தில், அப்படி விட்டு உயர்ந்த குடும்பம் அது. இந்த சம்பவங்கள்லாம் தேவகவுடாவுக்கும் தெரியுன்றாரு. இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? காங்கிரஸ் இதை தேவையில்லாமல் பெருசாக்குது. அது ரொம்ப அவலமான ஸ்டேட்மெண்ட்டு. இது இதைய காங்கிரஸ் பெருசாக்குதோ இல்லையோ மக்கள் பிரச்சனை ஆயிடுச்சுல. இது ஒரு முன்னாள் பிரதம மந்திரியோட பேரன் இந்த மாதிரி வந்து கேவலமான காரியத்தை பண்ணியிருக்கான், ஆயிரக்கணக்கான பெண்கள் வாழ்க்கையை சூறையாடியிருக்கான், அதை வீடியோ எடுத்திருக்கான்னா இதை காங்கிரஸ் பெருசாக்கலைன்னா தான் காங்கிரஸை நீங்கள் கேள்வி கேட்கணும். இது பெருசாக்க வேண்டிய விஷயம் தான். இது இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான். இது ஒரு முன்னாள் பிரதம மந்திரியோட பேரன் பிஜேபியோட அரவணைப்பில் இருக்கக்கூடிய மோடியோட ஆசீர்வாதம் பெற்ற
வேட்பாளர் இதை செய்கிறாருன்னா இது அரசியலாக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க, அல்வாவா கிண்டுவாங்க. இதே பொசிஷன் காங்கிரஸில் இருந்திருந்தனா இவனுங்க பிஜேபி என்ன பண்ணியிருப்பாங்க? ஏங்க, 15 நாளைக்கு முன்னால் ஒரு இண்டிவிஜுவலுங்க, ஒரு முஸ்லீம் பையனும் ஒரு இந்து பொண்ணும் லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஏதோ சொல்லுது, ஏதோ மறுத்துடுது, அந்த பொண்ணு பழகிட்டு மறுத்துடுது, அவன் கொலை பண்ணிடுறான். இந்த முஸ்லீமும் அந்த இந்து பொண்ணை கொலை பண்ணிடுறான். பிஜேபி அந்த இஷ்யூ எப்படி ஆகினா லவ் ஜிகாதுன்னு திருப்பினாங்க. அது ஒரு இண்டிவிஜுவல், இந்த மாதிரியான கொடுமை எந்த யார் வேணால் நடக்கலாம், எந்த மாநிலத்தில் வேணால் எந்த ஊரில் வேணால் இந்தியாவில் நடக்கலாம். ஒரு முஸ்லீமும் ஒரு இந்து பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு முதல்ல ஒத்துக்குச்சு அல்லது ஒத்துக்கலை, ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு பிடிச்சிக்கிட்டு முதல்ல ஓகே சொல்லிட்டு அப்புறம் வேணான்னு சொன்னாலும் அல்லது முதல்ல வேணான்னு சொன்னாலும் தெரியாது, அவன் கொலை பண்ணிடுறான். அவளை கொலை பண்ணோன்னு பிஜேபி அதை லவ் ஜியாதுன்னு திருப்பினாங்க. இத்தனைக்கு அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் அந்த முஸ்லீம் பெற்றோர்கள் எங்கள் பையன் பண்ணது தப்பு, மன்னிப்பே கிடையாது, நீங்கள் என்ன தண்டனை வேணால் அவங்களுக்கு கொடுங்க, இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றதுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்குறோன்னு கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க. அடங்குனானுங்களா அவனுங்க பிஜேபியில்? நட்டா வந்து அந்த பொண்ணோட அப்பன் வீட்டுக்கு போகிறார், அவர் ஒரு காங்கிரஸ் கவுன்சிலர். நட்டா போகிறாருங்க ஜேபி நட்டா, இந்த மாதிரி கேஸ் ஊருக்கு நாலு நடக்கும். பாஜக தலைவர் போகிறாருங்க. ஏன் இந்த மாதிரி கேஸ் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் நடக்கலையா? இது எங்கே வேணால் நடக்கலாம் இல்லையா? ஒரு இண்டிவிஜுவலோட கேஸ் இது. அதை லவ் ஜிகாதுன்னு திருப்பி ஆயிரக்கணக்கான பிஜேபி பெண் ஊழியர்கள், அவங்க பிஜேபி ஆக்டிவிஸ்ட், பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட், ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க காங்கிரஸ் பேர்ல லவ் ஜெயாதுன்னு. அண்டா, உங்க கட்சி கூட்டணியில வச்சிருக்கான் அவன், 2900 பெண்களோட ஆபாச வீடியோ எடுத்து பென்ட்ரைவ்ல வச்சிருக்கான், அவன் கூட கூட்டணி சேர்ந்திருக்க, அவனுக்கு பிரதம மந்திரி ஓட்டு கேட்கிறாரு, வெக்கமா இல்லை உங்களுக்கு? அதனால இதை பெருசுப்படுத்துது காங்கிரஸ்ன்றது பிஜேபியோட வழக்கமான பொலிட்டிக்கல் ஸ்பீச் அது, அவ்வளவுதான். பிரஜ்வல் ரேவண்ணா இப்போ இந்த ஊர்லயே இல்லை, இந்தியாலேயே இல்லை, அவர் வெளிநாட்டுல இருக்காரு. அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, அவர் வந்து இதுக்காகலாம் தப்பி ஓடல, அவர் ஏற்கனவே திட்டமிட்டபடி தான் வெளியில் போயிருக்காரு, அவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இடைநீக்கம் போதுமானதுன்னு நம்ம கட்சியில் அவனை இடைநீக்கம் பண்ணான்னா நடுநீக்கம் பண்ணான்னா அது ஒரு கட்சியாக அது முதல்ல, அவன் ஒன்றுமே கிடையாது அந்த கட்சிக்கு. பிஜேபியோடு போய் சேர்ந்தானோ ஏற்கனவே ஓட் பேஸ் காலி, அவன் சிட்டிங் எம்பி, அவங்க தாத்தா வந்து பிரதம மந்திரியாக இருந்தவர், முன்னாள் 11 மாதம் பிரதம மந்திரியாக இருந்தவர், 10 மாதம் பிரதம மந்திரியாக இருந்தவர், பாதி கர்நாடகா வலிச்சு போட்டிருக்கானுங்க, அப்பம் புள்ள பேரன் எல்லாம். அவங்க சித்தப்பா சிஎம்மாக இருந்தவர் குமாரசாமி, 1000 கோடி சொத்துங்க அவங்களுக்கு, பிளாக்மெயில் பண்ணி தாங்க மோடி அவங்கள உள்ளே சேர்த்தாரு. இந்த வீடியோவையும் அமலாக்கத்துறை கதவுக்கு வீட்டில் கதவை தட்டும்னு சொல்லி தான் தேவகோடாவை மிரட்டி தான் சேர்த்தானுங்க. அது இப்படி பிச்சுக்குச்சு. இப்போ அவனுக்கு என்னென்ன, இது பாஜகவுக்கு பெரிய ஐடியா இல்லை எனக்கு அதில் தான் வந்து, இது பாஜகவோட இந்த இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் சொல்ல வரும்போது என்னென்னா, பாஜகவோட வெற்றியை ஒருவேளை வெற்றியாக இருந்ததுன்னா, நான் சொல்கிறேன் நான் வெற்றி அல்லது தோல்வி, அதற்கு இது வந்து முக்கிய காரணமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கார்த்திக், இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட சான்சஸை ஒரு மாநிலம் முழுவதும் காலி பண்ணிடும் நான் நம்பலை. அதிகபட்சம் ஒரு தொகுதியில் வேணால் காலி பண்ணலாம், சம்டைம்ஸ் அங்கேயே கூட ஜெயிப்பான். ஆனால் டெஃபினட்டாக த்ரூ அவுட் த ஸ்டேட் பிஜேபியோட வெற்றி வாய்ப்பை அல்லது பிஜேபியோட தோல்வியை எப்படி வேணால் போகலாம், விச் எவர் வே திட் கோஸ். முக்கிய காரணமாக டிசைடிங் ஃபேக்டராக இந்த இஷ்யூ இருக்காது நான் உறுதியாக நம்புகிறேன். ஒட்டுமொத்தமாக இந்த விஷயத்தை எதிர்கட்சிகள் எப்படி கையாள்ற சார், காங்கிரஸ் முதற்கொண்டு மற்ற காங்கிரஸ் அங்கே அதை பெருசுப்படுத்துகிறாங்க. எலெக்ஷன் டைம் பெயின பெருமாள் ஆகுவாங்கன்னு அந்த மாதிரி வந்து எலெக்ஷன் டைமில் எல்லா இஷ்யூமே வந்து இது பெயின் இல்லை அது வேறு விஷயம். பெயினை பெருமாள் ஆகுறதுலாம் அல்லது வந்து துரும்ப வந்து நீ வந்து தூணாக்குறதுலாம் எப்படி வேணால் சொல்லலாம், இது சீரியஸ் இஷ்யூ தான், நான் மறுக்கல, நான் இதை குறைச்ச மதிப்பிடலை, ஐம் சாரி, அப்படி நினைக்க வேணாம். பட் இதை தமிழ்நாடு காங்கிரஸ் கர்நாடகாவுக்குள்ளேயும் வெளியிலையும் பெருசாக தான் ஆகுது காங்கிரஸ். பட் எவ்ரி வீக் சுச்சுவேஷன் மாறுது. இன்னும் 5 ஃபேஸ் இருக்குது நமக்கு எலெக்ஷன். ஆமாம், இப்போ தான் 2 ஃபேஸ் முடிஞ்சிருக்கு, இன்னும் April 30 நம்ம பேசுவோம். இப்போ ஹோல் மே மந்த் இருக்குது, June 4 தான் ரிசல்ட்ஸ், June 1 ஃபைனல் ஃபேஸ், 5 ஃபேஸ் எலெக்ஷன், க்ரூஷியல் போல்ஸ். இனிமேல் தான் மேபி கர்நாடகாவில் 14 கான்ஸ்டுவன்சிஸில் இது அந்த ஒரு தொகுதி ஒருவேளை எலெக்ஷன் முடிஞ்சிருக்கான்னு தெரியல எனக்கு. அப்படி இல்லைன்னா அங்கே பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதை தாண்டி கர்நாடகாவுக்கு உள்ளேயே இது பெரிய பாதிப்பை பார்லிமெண்ட் எலெக்ஷன்றதுனால ஏற்படுத்தாதுன்றதான். நீங்கள் அப்படி கேட்கலாம், நீங்கள் கேட்டீங்க பொள்ளாச்சி விஷயத்தை பற்றி. வெல், பொள்ளாச்சி விஷயத்தால் ADMKயோட வெற்றி தோல்விக்கு அது காரணம் என்று நான் நம்ப மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் பெருந்திரள் மக்கள் கூட்டம் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் எஸ்பெஷலி வந்து திஸ் இஸ் நாட் த டிசைடிங் ஃபேக்டர். மோடி வேணுமா வேணாமா அவ்வளோதான், மோடி வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், எனக்கு இந்த வீடியோ வந்தாலும் வராட்டி. மோடி வேணும்னு முடிவு பண்ணேன்னா இந்த வீடியோவால் நான் மோடி வேணும்னு வேணான்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு மோடிக்கு என்ன சம்மந்தம் இல்லையா? அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்கன்றேன். இந்த வீடியோ வந்தாலும் வராட்டியும் மோடி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது வேறு விஷயம். அந்த அந்த கருத்தில் நான் உறுதியாக இருக்கேன். பட் This is not the deciding factor. கண்டிப்பாக சார், இதுக்கு பிறகு இந்த வழக்கில் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும், பிரஜ்வல் ரேவண்ணா வெளிநாட்டிலிருந்து வந்து என்ன மாதிரியான சம்பவங்கள் அடுத்தது கட்சியில் நடக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து பேசலாம். மிக்க நன்றி, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி சார்.